வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1953 செப்டம்பர் 17 தேதி தமிழறிஞர் திரு வி க மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1997 செப்டம்பர் 17 தேதி பெரியார் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. இ வே ராமசாமி, பெரியார் என அனைவராலும் அழைக்கப்படும் இ வே ராமசாமி அவர்கள் 1879 செப்டம்பர் 17 தேதி ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் 17 தேதி அன்று சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டது. இவர் காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றியது மட்டுமல்லாமல் பிறருக்கும் எடுத்து கூறினார். வெளிநாட்டு துணிகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல் போராட்டங்களையும் நடத்தினார். அறியாமை, மூட நம்பிக்கை மற்றும் அர்த்தமற்ற சம்பிரதாயங்கள் ஆகியவற்றின் கடும் எதிரி, பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றார். பகுத்தறிவின் சிற்பி, அறிவு பூட்டின் திறவுகோல், உலகின் மாபெரும் சுய சிந்தனையாளரும் அழியாத வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் 1973 டிசம்பர் 24 தேதி மறைந்தார். நரேந்திர மோடி, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1950 செப்டம்பர் 17 தேதி குஜராத் மாநிலம் மேக்சானா மாவட்டத்தில் உள்ள வட்நகர் என்ற இடத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. RSS-இன் தீவிர பற்றாளராக செயல்பட்டு வந்த இவர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகவும் சேர்ந்து ஒரே வருடத்தில் குஜராத் மாநில பொதுச் செயலாளராக உயர்ந்தார். பிறகு 1998 குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேச தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட மோடி விரைவில் இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற 5 மாநிலங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1998 அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்ற போது மோடிக்கு தேசிய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. 2001 குஜராத் மாநில முதல்வராக பதவியேற்றார். பிறகு 2014 இந்திய பிரதமராக பதவியேற்றார். மீண்டும் 2019 இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ளார். வ ராமசாமி ஐயங்கார் 1889 செப்டம்பர் 17 தேதி சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்த படைப்பாளியுமான வ ரா எனப்படும் வ ராமசாமி ஐயங்கார் தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த திங்களூரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் தமிழக எழுத்தாளரும் இதழாசிரியரும் தமிழறிஞரும் ஆவார். தமிழ் வசன நடையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியவர்களில் ஒருவராவார். இவர் தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், விதவை திருமணம், பெண் கல்வி போன்ற கருத்துக்களை புதினங்களில் எழுதினார். இவர் 1914 பத்திரிகை பணியில் ஈடுபட தொடங்கினார். தஞ்சை மாவட்டத்தில் வெளிவந்த சுதந்திரன் என்ற பத்திரிகையின் ஆசிரியரானார். பின் இவர் வர்த்தமித்திரன், பிரபஞ்சமித்திரன், தமிழ்நாடு, சுயராஜ்யா, வீரகேசரி, பாரத தேவி என்ற பல பத்திரிகைகளில் பணியாற்றினார். இவர் ஆசிரியராக இருந்த மணிக்கொடி தமிழ் சிற்றிதழ் வரலாற்றில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. 1944 இவரின் மகாகவி பாரதியார் என்ற நூல் பிரசுரமானது. இந்த நூல் பாரதியாரின் வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களை சுருக்கமாக உரைக்கிறது. இது 27 அத்தியாயங்களை கொண்டது. இவர் எழுதிய நாவல்கள், 5 வாழ்க்கை வரலாறு நூல்கள், 6 சிந்தனை நூல்கள், 2 மொழிபெயர்ப்பு நூல்கள் என மொத்தம் 17 நூற்படைப்புகள் ஆகும். வ ராமசாமியின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமானுஜர் என்ற திரைப்படத்திற்கு உரையாடல் எழுதிய வ ராமசாமி ஐயங்கார் 1951 ஆகஸ்ட் 23 தேதி மறைந்தார். மக்புல் ஃபிதா உசைன் 1915 செப்டம்பர் 17 தேதி இந்தியாவின் பிக்காசோ என அழைக்கப்பட்ட இந்தியாவின் சிறந்த ஓவிய கலைஞர் மக்புல் ஃபிதா உசைன் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. MF உசைன் என அறியப்படும் இவர் தனது 70 பணிவாழ்வில் ஏராளமான ஓவியங்களை தீட்டியுள்ளார். உயர்வாக மதிக்கப்படும் இவரது படைப்புகள் உலகின் கலை ஆர்வலர்களால் மிக அதிக விலையில் வாங்கப்படுகின்றன. துவக்கத்தில் திரைப்பட விளம்பர தட்டிகள் வரைந்தே தமது வாழ்க்கையை துவங்கினார். 1940 இருந்து அவரது ஓவிய பணி அறியப்பட்டது. 1952 தமது தனிப்பட்ட ஓவிய கண்காட்சியை ஜூரிச் நகரில் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகளிலேயே ஐரோப்பா,
அமெரிக்க நாடுகளில் அவருடைய புகழ் பரவியது. இந்திய அரசின் 1955 பத்மஸ்ரீ விருதும், 1973 பத்மபூஷன் விருதும், 1991 பத்ம விபூஷன் விருதும் பெற்ற இவர் 2011 June 9 மறைந்தார். லால்குடி ஜெயராமன் 1930 September 17 இந்திய வயலின் கலைஞரான லால்குடி ஜெயராமன் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் ஒரு வயலின் கலைஞர், பாடல் இயற்றுனர், இசையமைப்பாளர், பாடகர் மற்றும் இசையாசிரியர் ஆவார். ஒரு வயலின் பக்கவாத்திய கலைஞராக தனது 12 இசை பயணத்தை தொடங்கினார். மேலும் இவர் புகழ்மிக்க கர்நாடக இசை பாடகர்களுக்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசித்திருக்கிறார். பத்மஸ்ரீ விருது, வாத்திய சங்கீத கலாரத்னா விருது, சங்கீத சூடாமணி விருது, மாநில வித்வான் விருது, இசை பேரறிஞர் விருது, பத்மபூஷன் விருது, சிறந்த இசை இயக்கத்திற்கான தேசிய திரைப்பட விருது போன்ற உயரிய விருதுகளை பெற்ற லால்குடி ஜெயராமன் 2013 April 22 மறைந்தார். 1991 September 17 வடகொரியாவும் தென்கொரியாவும் ஐக்கிய நாடுகள் சபையில் அனுமதிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1787 September 17 அமெரிக்க அரசியலமைப்பு மாநாட்டின் 39 பிரதிநிதிகளால் கையெழுத்திடப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.